சென்னை புளியந்தோப்பு போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவல் ஆய்வாளர் ராஜேந்திரன் தனது நண்பர்கள் வாட்ஸ்அப் குழுவில் மதம் தொடர்பான கருத்துக்களை ஆடியோ மூலமாக பதிவிட்ட புகாரில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இதுகுறித்த தகவலை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். புளியந்தோப்பு போக்குவரத்து புலனாய்வு பிரிவினுடைய காவல் ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார் ராஜேந்திரன். இவர் சக காவல்துறையினர் மற்றும் ஓய்வு பெற்ற காவல்துறையினர் அவருடைய நண்பர்கள் என ஒரு குழுவை வைத்திருக்கிறார்கள், வாட்ஸ்அப் குழு வைத்திருக்கிறார்கள். அந்த குழுவில மதம் தொடர்பான ஒரு ஆடியோவை, இவர் பேசிய ஆடியோவை அதில் வந்து பதிவிட்டிருக்கிறார். அது குறிப்பிட்ட சிறுபான்மை மதங்களை வந்து சுட்டிக்காட்டி அவர் வந்து அதில் பேசியிருந்தாகவும், அது தொடர்பான அந்த ஆடியோ வந்து காவல்துறையினுடைய பல்வேறு வாட்ஸ்அப் குழுக்களிலும் அதே போல பொதுமக்களுடைய வாட்ஸ்அப் குழுவிலும் கூட இது வைரலாகி இருந்தது. இந்த நிலையில இது இந்த விவகாரம் உயரதிகாரியினுடைய கவனத்திற்கு வந்த நிலையில அந்த ஆடியோவில் இருப்பது ஆய்வாளர் ராஜேந்திரனுடைய குரல் தானா என்பதை வந்து சைபர் லேப் மூலமாக, ஆய்வகம் மூலமாக வந்து அதை உறுதி செய்திருக்கிறார்கள். உறுதி செய்ததன் அடிப்படையில அவரிடம் முதற்கட்ட விசாரணை நடத்தப்பட்டு அவரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில தற்பொழுது அவரை வந்து பணியிடை நீக்கம் செய்து காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் உத்தரவிட்டிருக்கிறார். தொடர்ந்து அவரிடம் துறை ரீதியான விசாரணை நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.